வாருங்கள் நண்பர்களே, வேதாளம் கூறிய கதையை கேட்போம். கதையின் பெயர் தவறான தண்டனை. உதானன் என்னும் அரசனின் மகன் வஜ்ரமுகுடன் என்பவனும் மந்திரியின் மகனும் நெருங்கிய நண்பர்களாய் இருந்தார்கள். ஒரு நாள் இருவரும் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார்கள். நடுக்காட்டில் இருந்த குளத்தில் ஒரு இளம் பெண் குளித்து கொண்டிருந்தாள். அழகுடனும் கவர்ச்சியுடனும் காணப்பட்ட அந்த பெண்ணை அரசகுமாரன் பார்த்து மயங்கி போனான். அவளும் அரசகுமாரனை கண்டதும் காதல் கொண்டாள். அழகாய் பூத்திருந்த தாமரை மலர் ஒன்றை பறித்து தன் கண்களில் ஒற்றி பல்லினால் கடித்தாள். பின்பு அந்த பூவை கால் மீது போட்டுவிட்டு இன்னொரு தாமரை மலரை பறித்து தலையில் சூடிக்கொண்டாள். பின்பு குளத்திலிருந்து எழுந்து கரைக்கு வந்தாள். அந்த பெண் சைகையால் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்பது மட்டும் ராஜகுமாரனுக்கு புரிந்தது. ஆனால் என்ன கூறினாள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் நண்பனாகிய மந்திரி குமாரனிடம், "நண்பா, குளத்தில் நீராடிய பெண் தாமரை மலரை பறித்து செய்கையால் ஏதோ குறிப்புகளை உணர்த்தினாலே, அதன் அர்த்தம் என்ன என்பது உனக்கு தெரியுமா?" என்று கேட்டான் மந்திரி குமாரன் சிறிது நேரம் யோசித்தான். "ராஜகுமாரா, அவளின் செய்கைக்கு என்ன அர்த்தம் என்பதை நான் கூறுகிறேன். தாமரை மலரை கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அதனால் அவளின் ஊரின் பெயர் கண்ணாபுரம். தாமரை பூவை பல்லினால் கடித்து காண்பித்தாளல்லவா? தாமரை பூவுக்குள் உள்ள பல பதங்களில் பா எழுத்தில் தொடங்கும் பத்மம் என்ற பதத்தை உடையதுதான் தன் பெயர் என்பதை குறிப்பால் உணர்த்தியிருக்கிறாள். இதை வைத்து அவளின் பெயர் பத்மாவதி என்பது புலனாகிறது. தாமரை பூவை காலில் போட்டு சைகை காட்டினாலே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவளின் தந்தையார் பெயர் காளிங்கராயன் என்றும், கடைசியில் அந்த பூவை தலையில் கவனத்துடன் சூடிக்கொண்டதால் நீ காதல் விஷயத்தில் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியிருக்கிறாள் என்றான் மந்திரிகுமாரன். அரசகுமாரனும் மந்திரிகுமாரனும் காட்டை விட்டு வேறு ஊருக்கு சென்றார்கள். அங்கு வயதான மூதாட்டியின் வீட்டில் தங்கினார்கள். அந்த மூதாட்டியிடம் காட்டில் நடந்த நிகழ்ச்சியினை கூறினார்கள். தமக்கு உதவுமாறு அந்த மூதாட்டியிடம் வேண்டி கேட்டுக்கொண்டான் ராஜகுமாரன். அந்த மூதாட்டி ராஜகுமாரனின் காதலை பத்மாவதியிடம் கூறினாள். பத்மாவதி தன் கை விரல்களை சந்தன குழம்பில் தோய்த்து மூதாட்டியின் கன்னத்தில் 10 விரல்கள் பதியுமாறு பதித்தாள். கன்னத்தில் சந்தன குழம்பு பதிய மந்திரி குமாரிடம் ஓடி வந்து முறையிட்டாள் அந்த மூதாட்டி. "ராஜகுமாரா, அந்த பெண் உள்ள அர்த்தத்துடன் கந்தனத்தில் சந்தனத்தை பூசி விட்டிருக்கிறாள். இன்னும் 10 நாட்களுக்கு பிறகு நிலவு தேய்ந்து இருள் நிலவும். அதன் பின்பு வர சொல்லி குறிப்பு அனுப்பியிருக்கிறாள் அந்த பெண்" என்றான் மந்திரிகுமாரன். 10 நாட்களுக்கு பிறகு அந்த மூதாட்டியை பத்மாவதியிடம் தூதாக அனுப்பி வைத்தான் ராஜகுமாரன். பத்மாவதியை காணச் சென்றாள் மூதாட்டி. குங்குமத்தில் தனது விரல்களை தோய்த்து மூதாட்டியின் கழுத்தில் கீழ் 3 விரல்கள் பதியுமாறு பதிய வைத்து சுரங்கப்பாதை வழியாக அனுப்பி வைத்தாள் பத்மாவதி. குங்குமச் சாட்டுடன் ஓடி வந்த மூதாட்டியை பார்த்தான் ராஜகுமாரன். மந்திரி குமாரனிடம் பத்மாவதியின் செயல்களுக்கு விளக்கம் கேட்டான். "ராஜகுமாரா, உங்களை 3 தினங்களுக்கு பிறகு சுரங்கப்பாதை வழியாக வரச் சொல்லி இருக்கிறாள்" என்ற அர்த்தத்தை கூறினான் மந்திரி குமாரன். பத்மாவதி கூறியபடி 3 நாட்களுக்கு பிறகு சுரங்கப்பாதை வழியாக அரசகுமாரன் பத்மாவதியை காணச் சென்றான். அவளும் அன்புடன் வரவேற்று அறுசுவை உணவுடன் விருந்து வைத்தாள். நீண்ட நேரம் இருவரும் உரையாடி மகிழ்ந்தனர். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்த ராஜகுமாரன் திடீரென தனது நண்பன் மந்திரிகுமாரனை நினைத்து கொண்டான். "ஆறுயிர் நண்பனை பிரிந்து வந்து விட்டேனே" என்று கூறி வருந்தினான் ராஜகுமாரன். தன்னை தனியாக தவிக்க விட்டு நண்பனை பார்க்கச் செல்கிறானே என்று கோபமடைந்த பத்மாவதி, ராஜகுமாரனுடன் பழகிய செய்தி மந்திரகுமாரி மூலம் எல்லோருக்கும் தெரிந்துவிடுமோ என்று பயந்தார். பலகாரத்தில் விஷத்தை கலந்து ஒரு பாத்திரத்தில் அடுக்கி வைத்து, "உங்கள் நண்பரை இதை சாப்பிடச் சொல்லுங்கள்" என்று கூறி அனுப்பினாள் பத்மாவதி. பத்மாவதி ஆசையாக கொடுத்த பலகாரங்கள் என்று கூறி மந்திரி குமாரனிடம் கொடுத்தான் ராஜகுமாரன். பலகாரங்களை கையில் வாங்கியதும், "நண்பா, என் உயிருக்கும் மேலாக மதிக்கும் நீ எப்படி என்னை கொள்வதற்கு சதி செய்தாய்?" என்றான். ராஜகுமாரனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. பத்மாவதி கொடுத்த பலகாரத்தை எடுத்து சாலையில் போய்க் கொண்டிருந்த பூனையிடம் போட்டான். ஓடி வந்து கப்பி தின்ற பூனை சில வினாடிகளில் துடிதுடித்து செத்துப்போனது. இதை கண்ட ராஜகுமாரன் கலங்கி போனான். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று புரியாமல் குழம்பினான். அவனுக்கு ஆறுதல் கூறிய மந்திரிகுமாரன் மீண்டும் பத்மாவதியை சந்திக்க செல்ல வேண்டும் என்று கூறினான். பத்மாவதி தூங்கிய பின்பு அவளின் முத்துமாலையை கலற்றி கொண்டு 3 விரல் நகங்களை அவளது உடம்பில் பதித்துவிட்டு சுரங்கப்பாதை வழியாக வந்துவிடுமாறும் கூறினான். மந்திரிகுமாரன் கூறியபடியே பத்மாவதியின் கழுத்திலிருந்த முத்துமாலையை கலற்றி கொண்டு
அவள் கழுத்தில் நகத்தால் கீறிவிட்டு வந்துவிட்டான். ஒரு துறவியைப் போல மாறுவேடம் அணிந்து கொண்டான் மந்திரிகுமாரன். அவனது சிஷ்யன் போல் வேடம் தரித்திருந்தான் ராஜகுமாரன். இருவரும் சுடுகாட்டிற்கு போனார்கள். நண்பா, பத்மாவதியின் முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனை பக்கம் போ. முத்துமாலையை விற்பனை செய்வது போல் கூவி விற்பனை செய். காவலர்கள் உன்னை அரசனிடம் அழைத்துச் செல்வார்கள். அரசர் உன்னிடம் முத்துமாலையின் விலையை கேட்பார். சுடுகாட்டில் இருக்கும் என்னுடைய குருவிற்குத்தான் தெரியும். வாருங்கள், சந்திக்கலாம் என்று கூறு. உன்னுடன் அரசர் இங்கு வருவார் என்றான். மந்திரிகுமாரன் கூறியது போல் செய்தான் ராஜகுமாரன். முத்துமாலையை கண்ட காவலர்கள் அவனை அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள். முத்துமாலையை பார்த்ததும் அரசர் அதிர்ச்சியடைந்தார். முத்துமாலையின் விலையை பற்றி கேட்டார். சுடுகாட்டில் இருக்கும் தனது குருவிற்குத்தான் இதன் விலை தெரியும் என்று கூறியதும் அரசர் சுடுகாட்டிற்கு சென்றார். மயானக்கரையில் யோக நித்திரையில் அமர்ந்திருப்பது போர் உட்கார்ந்திருந்தான் மந்திரிகுமாரன். அரசர் காளிங்கராயன் குருவை வணங்கினான். ஐயா, மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த முத்துமாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். அரசே, தினமும் நடுராத்திரியில் ஒரு பெண் எரியும் பிணத்தின் உடலை விடுத்து சாப்பிட்டு வருகிறாள். நேற்று அவள் வந்திருந்த போது எனது சூலாயுதத்தை அவள் கழுத்தில் வைத்து அழுத்தி அவளை பற்றி விவரம் கேட்டேன். அவள் பெயர் பத்மாவதி என்றும், தினமும் பிணம் தினாவிடில் தனக்கு பசி அடங்காது என்றும், இந்த விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் சொல்லி இந்த முத்துமாலையை என்னிடம் கொடுத்துவிட்டு போனாள் என்றான் மந்திரிகுமாரன். அரசர் பிரமை பிடித்தவர் போர் அசையாமல் நின்றிருந்தார். அரசே, இந்த முத்துமாலை உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். விலை எதுவும் தர வேண்டாம் என்று கூறினான் மந்திரிகுமாரன். முத்துமாலையுடன் அரசர் காளிங்கராயன் அரண்மனைக்கு சென்றான். தனது மகள் பத்மாவதியை கூப்பிட்டு அனுப்பினான். தாம் கொண்டு வந்த முத்துமாலையை காட்டி இந்த முத்துமாலை யாருடையது என்று கேட்டார். என்னுடைய முத்துமாலை தான் என்றாள் பத்மாவதி. பத்மாவதியின் கழுத்தில் நகக்குறிகள் சூலாயுதத்தின் குறிப்போல் காட்சியளித்ததை கண்ட அரசர் தனது மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டார். தனது பிரதான அமைச்சரை கூப்பிட்டார். தனது பெண்ணை பற்றி விரிவாக கூறினார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சரிடம் இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார். அமைச்சர் யோசித்தார். இந்நாட்டை விற்றே வெளியேற்றுவதுதான் இவளுக்கு தகுந்த தண்டனை. பேய் பெண்ணான இவளால் இந்நாட்டு மக்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்றார். அமைச்சர் கூறியதை அரசர் ஏற்றுக்கொண்டார். பத்மாவதிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மகளை பிரிந்த இயக்கத்தில் அரசர் காளிங்கராயர் உயிர் துறந்தார். கணவனையும் இழந்து மகளையும் பிரிந்த பத்மாவதியின் தாயாரும் ஆண்டு போனார். நாட்டை விற்று சென்ற பத்மாவதியை ராஜகுமாரன் வஜ்ரமுகுடன் சந்தித்து தனது நாட்டுக்கு அழைத்து சென்றார். அரசனும் உயிர் துறந்து அவரது மனைவியும் உயிர் துறந்தது யாருடைய குற்றம் என்று கேட்டது வேதாளம். சிறிது நேரம் யோசித்தான் விக்ரமாதித்தன். நடந்த நிகழ்ச்சிகளை அமைச்சர் தீர விசாரிக்காமல் பத்மாவதிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியதால் அரசனும் அரசையும் உயிர் துறக்க நேர்ந்தது. தந்திரத்தை தந்திரத்தால் வெல்லலாம் என்று முடிவு செய்த மந்திரிகுமாரனின் திட்டம் போட்டான். அவனது திட்டத்தை ராஜகுமாரன் செயலாக்கினான். தீர விசாரிக்காமல் தண்டனை அளித்த குற்றம் அமைச்சருடையதுதான் என்று புதிருக்கு விடையளித்தான் விக்ரமாதித்தன். வேதாளம் அவனது பிடியிலிருந்து நழுவி ஓடிச் சென்று முருங்கை மரத்தில் ஏறியது. பின்னால் தொடர்ந்து சிறந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்தான். மீண்டும் கதை சொல்ல ஆரம்பித்தது வேதாளம். இந்த கதையை நாளை கேட்கலாம். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.